வணக்கம். சுக்கிரன் கோயில் தொகுதி திமுக எம்எல்ஏவை பகிரங்கமாக மிரட்டிய வைகோ. அதாவது இப்ப 2 3 நாளா இப்ப அந்த சங்கரன் கோயில் திமுக எம்எல்ஏவுக்கும் வைகோவுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஒண்ணு போராட்டமா போய்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்துல வைகோ வந்து நேரடியா அந்த திமுக எம்எல்ஏவை கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறாரு, வெளிப்படையா போன்லயே மிரட்டி இருக்கிறாரு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த சங்கரன்கோயில் எம்எல்ஏ அவருடைய தொகுதிக்குள்ள ஒரு பகுதியில் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு அரசு சுகாதாரத்துவ மருத்துவமனை, அது வந்து அந்த ஏரியா மக்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்திருக்குது. அது அந்த திமுக எம்எல்ஏ வந்த உடனே அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் எங்களுக்கு அதை கொஞ்சம் மேம்படுத்தி கொடுங்க அந்த மருத்துவமனை அப்படின்னு சொல்லி. அவர் அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி சுகாதாரத்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய அந்த மா சுப்பிரமணியம் முதற்கொண்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கிறார். ஆனால் இதில் வந்து வைகோ என்ன பண்ணியிருக்காருனாக்கா, உடனடியாக அந்த எம்எல்ஏகிட்ட பேசி, நீ நான் சொன்னது தான் கேட்கணும், நீ வந்து உன்னை அரசியலை நான் இல்லாமல் பண்ணி விடுவேன், அழிச்சு விடுவேன், நான் சொல்கிறத கேளு, நீ அந்த மருத்துவமனையை மேம்படுத்தக்கூடாது, என்னுடைய கலிங்கப்பட்டு இருக்கக்கூடிய என் ஊருக்குள்ளே இருக்கிற மருத்துவமனை தான் நீ மேம்படுத்தி தான் செயல்படுத்தணும். நீ எவ்வளவோ நிறைய பிரச்சனை பண்ணியிருப்பார் போல வைகோ. அது வைகோவை மீற முடியாமல் அந்த எம்எல்ஏ அந்த அந்த சங்கரன்கோயில் தொகுதி எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ வந்து வைகோவை மீற முடியாமல் அந்த சுகாதாரத்துறை மந்திரி கிட்ட சொல்லி, அந்த சுகாதாரத்துறை மந்திரி நேற்று அந்த இடத்துக்கு போகக்கூடிய அந்த புரோகிராமே ரத்து பண்ணிட்டார். அதை ரத்து பண்றதுக்கு, ஒரு அரசு நிகழ்ச்சி, ஒரு அரசாங்க மருத்துவமனை சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு அனுமதியை வாங்கிட்டு ரெண்டாவது ரத்து பண்றதுக்கு ஒரு மந்திரி நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. ஏன்னா அது சுகாதாரம், அது பொதுமக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்டது. நீங்க வைகோவுக்கு போயிருந்து அங்க போகலாம், நீங்க எதுக்கு மந்திரி அடிக்கீங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, அப்படி ஒரு மந்திரி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. இந்த வைகோ அவ்வளவு பெரிய ஆளா, வைகோ திமுக எம்எல்ஏ மறுக்கணும்னு சொல்லி நீங்க பயந்து போகாம இருக்கிறீங்க. நீங்க போய் அந்த மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுறீங்களா, இல்ல அதை மேம்படுத்துறீங்களா, அதை திறந்து வைக்கிறீங்களா, என்ன செய்யணுமோ அதை போய் செய்யுங்க. கலிங்கப்பட்டிக்கு தேவைப்பட்டால் இன்னொன்று நீங்கள் அதை மாதிரி பண்ணி கொடுங்க. ஏன் வைகோவுக்கு பயந்து அந்த எம்எல்ஏ தான் அங்கே இருக்கிற எம்எல்ஏ தான் பயந்து போகிறாருன்னு நீங்கள் ஒரு மந்திரி பயந்து போகிறீங்களா, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்போ. அதனால் நீங்கள் அந்த அந்த மந்திரி அந்த எம்எல்ஏ செய்ததுக்கு உண்டானதை நல்லதாக பண்ணி கொடுங்க, அதே மாதிரி வைகோ கேட்டிருந்தாலும் அதையும் செய்து கொடுங்க. ஆனால் வைகோவுக்கு பயந்து நீங்கள் ஒரு மந்திரியே போகாமல் இருக்கிறீங்களா, இதுதான் சரியில்லை.